வெல்கம் டு சிம்பிளி செம்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக் பீஸா. தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் பாதி எடுத்துக்கோங்க, கொடமிளகா, ரெட்டும் எடுத்திருக்கேன், நான் க்ரீனும் எடுத்திருக்கேன், எல்லோ இருந்தால் அதுவும் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு ஸ்பூன், எள்ளு கொஞ்சம், பெப்பர், உப்பு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, கேரட், மூணு முட்டை. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் வெங்காயம், பெப்பர், உப்பு, அரிசி மாவு. முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை எல்லாமே உடச்சி ஊற்றி வச்சுங்க. இப்போ இதை கலக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலக்கி எடுத்தாச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்க துருவி எடுத்துக்கணும், நறுக்கக்கூடாது. இது ஏன்னா எல்லாமே எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக துருவுங்க. துருவுனது இது கூட மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காக தான். இது கூட கலக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு இப்போ இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கோங்க, சூடாகட்டும். இப்போ நல்லா சூடாயிருச்சு, இப்போ ஊற்றிக்கலாம். அடுப்பு சிம்லேயே வைங்க. இப்போ இது மேலே கேரட் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம துருவி வச்சதை. கூடவே கொடமிளகாய், இப்போ மேலே எள்ளு தூவிக்கலாம். கொடமிளகாய் நான் ரெட்டும் க்ரீனும் போட்டிருக்கேன், எல்லோ கிடைச்சா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது உருளைக்கிழங்கு நம்ம துருவி போட்டிருக்கோம், நல்லா வெந்திருக்கோம். இப்போ பாருங்கள், இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எக் பீஸா ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் சாஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பட்டர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மேலே பட்டரும் போட்டுக்கோங்க. தக்காளி, வெள்ளரி பிஞ்சு, கேரட், மேலே பெப்பரும் உப்பும் போட்டிருக்கேன். இப்போ எக் பீஸா ரெடி. சிம்பிளி செம்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.